ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே இருக்கேன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷனில் தான் இருக்கேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் நின்றுட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பெங்களூர் டு ஹொசூர் தான் நம்ம மெமோ எக்ஸ்பிரஸில் போக போகிறோம். ஸோ தருமபுரி மெமோ எக்ஸ்பிரஸில் தான் நான் போக போகிறேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காம இதோட லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதே எனக்கு இந்த பக்கம் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ரெண்டுத்துக்கு நடுவில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நம்பர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. அங்கே தூரத்தில் நின்றுட்டு இருக்கிறது வந்துட்டு தெரியுதான் தம்பியே, தூரத்தில் வெளிச்சமாய் தெரியுதா? இந்த கேமரால அந்தளவுக்கு தெரியல. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை போகிற மெமோ எக்ஸ்பிரஸ். ஸோ அவ்வளோதான் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:20 இங்கேருந்து கிளம்பி 7:45 ஹொசூர் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. எப்பயுமே நம்ம ட்ரெயின் டைமுக்கு போகாது. ஸோ இன்னைக்காச்சும் டைத்துக்கு வருதான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம ட்ரெயின் வரட்டும், அடுத்து நான் மிச்ச பிளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்துருச்சு. ஆக்சுவலி இது வேற எங்கேயோ இருந்து வரும். இங்கேருந்து திருப்பி கிளம்பும்போது தருமபுரி மெமோ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸாக கிளம்பும். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் நிற்காது. அது விட்டு அடுத்து பையப்பனஹள்ளி, கார்மேலராம, கார்மேலராம, ஹீலாலிகே, ஆனைக்கல் ரோடு, மரநாயக்கனஹள்ளி, அடுத்து ஹோசூர், இந்த மாதிரி எல்லா ஸ்டாப்லேயுமே போகிற வழியில் ஒவ்வொரு ஸ்டாப்லேயுமே நின்று தான் போகும். நான் வந்து லாஸ்ட் கமாண்ட்மெண்ட்டில் வர போகிறேன். அப்போ தான் ஹொசூரில் இறங்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெயினோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர்ல கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து ஹொசூருக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா இந்த ட்ரெயினில். ரிட்டன் பார்த்தீங்கன்னா காலையில் 6:27 இந்த ட்ரெயின் ஹொசூரில் ஹொசூருக்கு வரும் பெங்களூர் வர்றதுக்காக. ஸோ இப்போ இந்த ஜேர்னி முடிஞ்சா உள்ளே ஏறி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சுரங்க மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுது. அந்த கேமராவில் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த லாஸ்ட் வரைக்கும் நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் மெயின்டா கிளீனிங் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயினில் ஒரு 10 நிமிஷம் சும்மா வந்து கூட்டிகிட்டு மட்டும் போவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயின் கிளம்பும். 6:20 இங்கேருந்து கிளம்பும். 7:45 ஒசூர் போகணும்னு போட்டிருக்கு. ஆனால் போகுமானா கண்டிப்பாக போகாது. ஸோ பாருங்கள் நீங்களே. இப்போ டீ வித்து வந்தவங்க செம்மையாக குளிருதுப்பா இங்கே பெங்களூரில். அதுதான் குளிருக்கு எதமா ஒரு டீ வாங்கியிருக்கேன். கிளீனிங் ஸ்டாஃப் வந்துட்டாங்க, கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க ட்ரெயினை விட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட நம்பரை மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம ட்ரெயினோட நம்பர் 06277 கேஎஸ்ஆர் பெங்களூர் தருமபுரி மெமோ எக்ஸ்பிரஸ் தான் அது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20 ஹாரன் சவுண்ட். அப்பா காதே கொய்யுங்குது, அவ்வளோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹாரன் சவுண்டை பக்கத்தில் கேட்கறனால கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம 6:20 இங்கேருந்து கிளம்பிடுச்சப்பா. நிஷாந்த் நல்லாரா, ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரியா? உள்ளாயிட்டான் இல்லை, சட்டையை மட்டும் பிடிச்சிக்க. காலரா ஸ்டண்ட் பண்ணிட்டு வராங்க. Thank you.
பார்த்து அதிசயமா நம்ம ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு கிளம்பி இருக்கு. ஆனா ஒசூருக்கு இது கரெக்ட் டைத்துக்கு போகுதா இல்ல எவ்வளவு டிலேல போகுதுன்றத பாப்போம். நம்ம பெங்களூர் வந்தே பாரத் மட்டும் நிக்கும் தினமும் அது இங்க இருந்தா டிபார்ட் ஆகுது இங்கதான் எண்ட் ஆகும் ஆகுது. தெரியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு. பெங்களூர் ஈஸ்ட் நமக்கு இதுக்கு அடுத்து ஈஸ்ட்ல நிக்கும் இந்த ட்ரெயின். அடுத்து பையப்பனஹள்ளி, அடுத்து கார்மேலராம், பெலண்டூர் ரோடு, ஆனைக்கல் ரோடு, பெலண்டூர் ரோடு, அடுத்து கீழாளிக்கே, ஆனைக்கல் ரோடு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனா இன்னும் நிறைய இருக்கு நமக்கு. ஒரு ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்கு ஃபுல்லாவே. யாராச்சும் இதை பத்தி தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் இப்ப பெங்களூர் ஈஸ்ட் வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் பாத்தீங்கன்னா பையப்பனஹள்ளி தான் நமக்கு.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ பயம்னாடி ஸ்டேஷன் தான் வந்துருச்சு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹொசூருக்கு 7:45 போகும் சார். ஆக்சுவலாக நான் பழைய டைமிங் கணக்கு வச்சு சொல்லிட்டேன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஹொசூருக்கு 7:30 நியூ டைம், 6:20 டிபார்ட் ஆகி 7:30 ஹொசூர் ரீச்சிங் டைம் ஸ்லாட்டில் கொடுத்துருக்குறாங்க நம்ம ட்ரெயினுக்கு. இங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பயப்னஹள்ளி மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து பர்பிள் லைனில் வருது. இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது இந்த ட்ராக்ல சேஞ்ச் ஆகி அடுத்த ட்ராக்ல சேஞ்ச் ஆகும். ஸோ நடுவில் அந்த ட்ராக்கு இருட்டில் சுத்தமாக தெரியல. ஒரு ஃபுல் சீமாக இப்போ நம்ம ட்ரெயின் திரும்பி போகும் ஹொசூர் லைனில் ஜாயின் ஆகும்போது, ஏன்னா மேலே போய் ஜாயின் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறுதா. இந்த ரெண்டு ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை லைன் போகும். அப்படியேவும் நம்ம ட்ரெயின் எப்படியும் மேலே ஏறி ரைட்டில் ஒரு யூ டர்ன் போட்டு அப்படியே ஹொசூர் லைன் ஜாயின் ஆகிடும். நம்ம மேலே ஒரு பாலம் போதும், அது வந்துட்டு யஷ்வந்த்பூர் போகிற லைனு. நம்ம ஹொசூர் லைன் வந்து அப்படி நம்ம வந்துட்டு மெஜஸ்டிக் லைன்லேருந்து அப்படியே வந்து இப்படி மேலே ஏறி யூடியூன் பண்ணுறோமோ அது ஹொசூர்லேருந்து டேரெக்டாக அந்த பிரிட்ஜ் வந்து யஷ்வந்த்பூர் போய் கனெக்ட் ஆகும் நமக்கு. மேலே மெட்ரோ, நடுவில் ரயில்வே லைனு, கீழே வந்து காரு பஸ்ஸு பைக் இதெல்லாம் பரவ ரோட்வேஸ். பெலண்டூர் ஸ்டேஷன் வந்துருச்சு. ஆக்சுவலாக பெலண்டூர் ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினோட ஃபுல் கம்பார்ட்மெண்ட்ஸ் நிற்கிற மாதிரிலாம் ஸ்பேஸ் கிடையாது. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. Thank you.
நம்ம டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்மேல ராமன் ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழாலிக்கு, அடுத்து ஆனைக்கல் ரோடு, அடுத்து மரநாயக்கனஹள்ளி, அடுத்து ஓசூர், இவ்வளோதான் ஸ்டாப்ஸே. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட கிராசிங் இருக்கும், அடுத்து காரைக்கால் எஸ்எம்இடி பெங்களூர் எக்ஸ்பிரஸோட கிராசிங் இருக்கும். இனி போகிற வழியில் ஹிலாலிகி ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மரநாயக்கனஹள்ளி, இதுக்கடுத்து நமக்கு ஆனைக்கல் ரோடு, அடுத்து மரநாயக்கனஹள்ளி, அடுத்து டைரக்டா ஓசூர் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் யூனிவர்சிட்டியோடது. ஸோ ஆனைக்கல் ரோடு ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் அலைன்ஸ் யூனிவர்சிட்டியே இருக்குது. ஸோ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ஆனைக்கல் ரோடு ஸ்டேஷன் உள்ள வந்துருச்சு. உள்ள இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு சின்ன பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஃபுல் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் நிற்க முடியாது. இதுலேயுமே இப்போ எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது மரநாயக்கனஹள்ளி ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மே கிடையாது. ஸோ அதனால தான் தெரியும் இங்கேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு நம்ம ட்ரெயின். நான் சொல்லியிருந்தேன்ல, நமக்கு இடையிலேருந்து ரெண்டு ட்ரெயின் கிராசிங் வரும். ஒன்று எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி, அடுத்த காரைக்கால் எஸ்எம்பிடி பேசஞ்சர்னு. காரைக்கால் எஸ்எம்பிடி பேசஞ்சர் இன்னும் ஹொசூருக்கே வரல. ஸோ இந்த அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹொசூரில் வெயிட் நம்ம மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஹொசூருக்கு தான் இப்போ கிளமங்கலத்துலேருந்து கிளம்பியிருக்கு. அடுத்து ஹொசூர் தான் அதுக்கு ஸ்டாப். இதுக்கும் அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஹொசூர் தான். ஸோ
நம்மளோட காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அங்கே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நிற்கிது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல போயிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டிலேல 7:30 வர வேண்டியது 7:45 ஹொசூர் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு. பாதி ட்ரெயினே இங்க காலி ஆயிருச்சுங்க, கம்பார்ட்மெண்டே காலி ஆயிருச்சுங்க. இங்க நிக்கிறது நம்மளுடைய காரைக்கால் எஸ்எம்இடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ். பார்த்துங்க 80 பேர் இறங்கி போறாங்கன்னு. ஸோ இதோட இந்த டிராவல் பிளாக் முடிஞ்சு, மீண்டும் சந்திப்போம் அடுத்த டிராவல் பிளாக்ல. இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணிருங்க, லைக் பண்ணலைன்னா நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இங்க வந்து கிளம்பிடுச்சு.